நடிச்ச அடிமை பெண்ணு எங்க விட்டு பிள்ளை படம் போட்டுருக்காங்கடா. முத ஆட்டம் அடிமை பெண் பார்த்துட்டு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டு ஒரு லாரி நிறைய கல்யாண கோஷி வந்து போட்டு வச்சிருந்த சரக்கெல்லாம் தின்னு தின்னு போயிட்டாங்க. இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசைதான். ஆனா என்ன பண்றது, ஒரு பய வரமாட்டேங்கிறானே. அட மனுஷங்களை விடுமா, ஒரு காக்கா வந்து ஒத்தவடே தூக்க மாட்டேங்குது. அந்த லட்சணத்துல இருக்க நீங்க போடுற வட்டை இதெல்லாம் வரக்காது. உன் கடையில ஓட்டையை வச்சுக்கிட்டு நான் போற வடையில ஓட்டையை கண்டுபிடிக்காத. நான் மட்டும் இந்த கடைக்கு ஓனரா இருந்தேன்னு வச்சுக்க. எப்பயோ போட்டு போட்டு இருப்ப. சைல்ட் லேபர் சேட்டை. ஒண்ணு நீ கடை மாத்திரியா இல்ல நான் முதலாளியை மாத்திட்டுமா, முடி வச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது, புது பைபாஸ்ல கடையை போட்டா கூட்டம் வரும்னு சொல்லி வட்டைக்கு பணத்தை எடுத்து கடையை போட்டேன். ஆனா 20 கிலோமீட்டர் சுத்தி வரணும்னு சொல்லி ஒரு பயம் வர மாட்டேனா. ஆனா இந்த மங்காக்கு நம்பிக்கை இருக்கு. என் தில்லி தாபா ஓ ஹோன்னு வரப்போது. வரட்டும் வரட்டும், நல்ல சிந்தனை தான். முதல்ல ஒப்ப தோசைக்கல்ல தலை வச்சு படுத்திருக்கான் பாத்தியா, அந்த பழக்கத்தை மாத்த சொல்லு, அப்ப கடை விளங்கும். ஆம புகுந்த வீடும் அப்ப புகுந்த கடையும் உருப்பிட்டதா சரித்திரம் கிடையாது. இது யார் சொன்னது? நான் சொன்னது. அப்பா ஒரு எனக்காக நீங்க கூப்பிடுறீங்க? உனக்காகவா? அவ போற மக்கள் என்னைய மாமான்னு சொல்லிட்டு போறாமா? நான் உனக்கு இங்க மாஸ்டரா இல்ல? அவசரப்பட்டு விறக வேஸ்ட் பண்ணிராத. அவ அண்ணன் சாப்பிட வரல, அட்ரஸ் கேக்க நிறுத்திருக்கான். அங்க பாரு, அட்ரஸ் கேக்குறதுக்கு 4 பேர் இறங்குறாங்க. அண்ணன் சாப்பிட தான் வரீங்களா? ஜட்ஜ்மெண்ட் மிஸ் மாஸ்டர், நான் குத்து போறேன். ரெண்டு சிக்கன் ஃப்ரை, ஒரு ஆம்லெட் பார்சல், பொரோட்டா மாவு, தோசை மாவுல காலி. என்னமா சாப்பிடவே இல்லையா? இருக்குனே இருக்கு, வந்து உட்காருங்க. கஸ்டமர் பார்த்தோன்னு எமோஷன் ஆகுறீங்க ஏ மங்கா ஏ? இன்னைக்கு அவ சம்பளத்தை கொடு. இதுக்குள்ள தலைய வச்சு போடு, வரகு செலவாது மிச்சம் பார்க்கட்டும். போடா என்ன சாப்பிடுங்க? வேற என்ன சாப்பிடுங்க? சீரா குடலை புரங்குது. பரோட்டாவை தின்னா பணத்தை தின்னானா? இந்த போடு போட்டு போறேன். பரோட்டாவை காணும். என்ன நடக்குதுன்னே தெரியாம திங்கிறான் பாரு.
இந்த மாதிரி நாலு கஸ்டமர் வந்தா கல்லா களை கட்டிடும்ல. உன் முகத்துல இது போல பல சந்தோஷங்களை பாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைதா. ஆனா அத முகத்தை பார்த்தா கொட்டு குட்டுன்னு குட்டிட்டு துட்டு கொடுக்காம ஓடுற மாதிரில இருக்கு. முதலாளி நான் நல்லா இருந்தா தான் தொழிலாளி நீங்க நல்லா இருக்க முடியும். கஸ்டமர்னா நமக்கு கடவுள் மாதிரி. அப்படியே அவிட கொஞ்சம் நோக்கு. கடவுள்னு சொன்னீல அத மறைஞ்சிட்டார். தெரியாது. முடிஞ்சா முடிஞ்சிட்டு போகுது. இப்ப காசு எடுத்து வைக்கல, மரியாதை கட்டுப்பாடு சொல்லிட்டேன். 88 ரூபாய்ச்சு முதல்ல காசு காசு இல்ல, சாப்பிட்டதுக்கு தானே கேக்குறேன். ஏதோ 2-3 ரூபாய்னா பரவாயில்ல, விட்டுடலாம். இது 88 ரூபாய், கொஞ்சம் பார்த்து கொடுங்க. காசு இருந்தா கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நான் இங்க வேலை பாக்குற பொண்ணு, கொஞ்சம் வந்து முதலாளி கிட்ட சொல்லிட்டு போங்க. இல்லைன்னா என் வேலை போயிடும். கொஞ்சம் வந்து சொல்லுங்க ப்ளீஸ். வாங்க, உள்ளதா இருக்காரு, போங்க. இல்லை, அவருக்கு ஒரு கால் ஊனும், நீங்க போங்க. நீ தாபா கடை பண்ணு தானே? ஆமா சார். அதுக்கு இங்க வந்த கடையில ஒரு பிரச்சனை சார். ஒருத்தர் 7 பரோட்டா, 4 தோசை, 3 கொத்து, 2 சுக்கா, 2 ஹாஃப் பாயில், மொத்தம் 88 ரூபாய்க்கு சாப்பிட்டு காசை கொடுக்காம போக பார்த்தா சார்? காசு போனா போகுது, நீ முதல்ல கிளம்பு. போங்க. போடுங்க. இளவம் மாட்டுக்கதையா வந்து இறங்கி இருக்கு. வயல வச்சா சும்மா அன்பா மாதிரி உள்ள போகும். கூட 2 கிலோ போடவா? வேணானே, 1/2 கிலோ மட்டும் தான் வாங்கிருக்கேன். அதுக்கு 5 கிலோ எடுத்தாதான் சரியா இருக்கும். மாட்டுக்கறி அதெல்லாம் சமைக்கிறதும் பாவம், சாப்பிடுறதும் பாவம், அதெல்லாம் இங்க விக்கிறது இல்ல. அப்ப நீ பீப் கறி விக்கிறது இல்ல? சேச்சே, சரி சாப்பிட வேற என்ன இருக்கு? மட்டன் சுக்கா, மட்டன் வறுவல், மட்டன் ஃப்ரை. மட்டன் சுக்கா சொல்லலாமா? ஆப் ஆயில், 3 மட்டன் சுக்கா, 1 ஆப் ஆயில்,
மட்டன் சிக்கன் தான் பீப்பு போர்க்கெல்லாம் கிடையாது மட்டன் தம்பி இது மட்டன் தம்பி மட்டன் கறியை வாய்க்குள்ள போட்டீங்கன்னா சக்க சட்டக்குன்னு கீழே போகும், சாறு மட்டும் வாய்க்குள்ள இருக்கும். பீப்பு கறியை வாய்க்குள்ள போட்டீங்கன்னா சாறு சட்டக்குன்னு இறங்கிரும், சக்க மட்டும் வாய்க்குள்ள தங்கிரும். யோ அப்படிதான் இருக்குது மங்கா. நீயே வந்து தம் கட்டு வானரங்கள் பரிசை உட்காந்துருக்கு. ஏய் திங்க வந்த ஒழுங்கா தின்னு போக வேண்டியது தானே, எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? போறவே பீஃப மட்டன்னா ரகளை பண்ணாம என்ன கொஞ்சுவாங்களா? நீ காசுன்னு கொடுக்க வேண்டாம், முதல்ல இடத்த காலி பண்ணு. டே மணி வந்து எழுறா. காசு வேணாம்னா அம்புடு சரியா போயிடுமா? இது ஆடா மாடான்னு தெரியற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். இந்த பாரு, திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இது மட்டன் கறி தான், பீஃப் கறிய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இவனையா தெரியுமா? ஈச கோனாரு என்ன பேடிச்சு போச்சா? இது மட்டனா பீப்பாடா? இது மட்டன் கலந்த பீப்புங்க. உன்னைய நம்பி கடைக்கு வந்த பாரு, எங்களை சொல்லணும். தப்ப செஞ்சுட்டு எப்படி திரு திருன்னு முழிக்குது பாரு. வாங்கப்பா போலாம். பொட்ட புள்ளங்கனால வியாபாரத்துல கை வச்சேன். ஒழுங்கா பொழப்ப மட்டும் பாரு, மாட்டம்டா கேரளாக்கு டின்ன கட்டிடுவேன்.